நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தான் தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்றோர் வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியவான மண்ணில் விழுவில்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்தோம்னா 45 ரூபா 50 ரூபா வரும். இதே நேரத்தில் என்னென்ன பேர் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஊரில் குறிப்பி கேட்டால், அது உள்ளூராக இருந்தாலும் சரி 35-40 கிட்ட ஆட முடியாது. இப்போ வள்ளி திருமணம் எல்லாம் இல்லை, அப்படி குறிப்பு கேட்டால் ரேட்டு குறையும் புரியல, ரேட்டு கூடும், கூடும்ல, ரேட்டு கூடிடும். அதான் சொல்கிறேன், 25 ரூபாய்க்கு ஆடுற நாடகம், குறிப்பு வேலசமணி வேணும், லட்சுமி வேணும், அவர் சார் வேணும் அப்படின்னு கேட்டால் 10,000 ரூபா கூடும். ஓ, 10,000 ரூபா கூடும் கூடும். மதிப்பாக மொத்தமாக வேலுசாமி என்ன பண்ணுவது தெரியாது, பப்பன் டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாக போட்டுக்க, நாடகம் நல்லா இருக்குன்னு ஒரு குறிப்பாக சொல்லிட்டு போயிட்டா 30 ரூபாய்க்கு ஆடுறது 25 கூட ஆடிடலாம். வண்டி சார்ஜை ஒதுக்கி, வண்டி சார்ஜ் தனிப்பட்ட முறைக்கு இருக்கும், இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு அப்படின்ட்டு. நடிகர்களுக்கு கொடுக்கறது கம்மியாக கொடுத்தா சார், இப்போ நேற்று நைட்டு 23 ரூபா என் கையில் கொடுத்தேங்க, நான் உள்ளூர் பக்கம் பார்த்தாக அப்புறம் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, இதை குறைச்சி கொடுத்தா நம்ம நாளைக்கு போய் அவங்க நாடகம் கொடுக்கும்பொழுது எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுறான்னு கேட்டால், எனக்கு அன்றைக்கி எவ்வளோ கொடுத்து நீ அன்றைக்கு எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி, ஏய் நீயா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி விட்டேன். கொடுத்து முடிச்சு எனக்கு காசே வேணாமல் நான் போகிறேன்ட்டு சொந்தக்காரவங்க, இப்போ 2,000 ரூபா கொடுத்தேன், மகராசிங்க நல்லா இருப்பீங்க வாங்கடா போகிட்டேன் அப்படியான்ட்டு. இப்போ எனக்கு இப்போ கேட்க தோணுது அதுதான், இப்போ நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா 45 நல்ல ரேட்டு பேசுகிறோம், நல்ல நாடகம் பண்ணுறோம். ஆமாம், கலைஞர்கள் ஆனால் நடிச்சுட்டு வரும்போது எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாரு, ஒரு திருப்தி இல்லாமல் போகிறாங்களே, அப்போ வாங்குற காசு அவங்களுக்கு சரியாக போய் சேரலையா? சேரலை அப்படின்னா சார், இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிறது அடுத்தவங்களை சொல்ல வேணாம், நம்மளாக பேசிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாடகம் பேசியிருப்பேன், இதில் என்ன பண்ணுறதோ அட்வான்ஸ் 10,000 ரூபா வாங்கிடுவேன் நான், அந்த 10,000 தான் என் செலவில் முடிச்சிடுவேன், அப்புறம் அதில் 40 ரூபா பணம் இருக்குது, வண்டி சார்ஜ் போக அதுலேயும் 5,000 ரூபா மிச்சம் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். எங்க கணக்கு அது ரொம்ப ஆசைப்படுற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி அதில் எல்லா பேரும் பண்ண மாட்டாங்க, எல்லா ஏஜென்ட்களும் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு கருத்து சொல்கிறேன், அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலேயும் 10,000 சேப்பில் வச்சுக்கிட்டு உனக்கு 3,000 ரூபா சம்பளம்னா 2,500 கொடுப்பார், எனக்கு 2 ரூபா சம்பளம்னா 1,500 கொடுப்பார். அப்போ மனசு நொந்து போகும், என்னப்பா எப்படியாவது வெளியாகிரும் இந்த நாடகம். 50 ரூபாய்க்கு பேசியிருக்காரு வேலுசாமி, 50 ரூபாய்க்கு பேசி இந்த சம்பளத்தை கொடுக்குற மனுஷன் அப்படின்னு சொல்லி நொந்து போய் போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக அதில் தான் நம்ம குடும்பத்துக்கு ஈனமாகறது, அந்த ஏஜென்ட்னாலும் சரி நடிகனாக இருந்தாலும் சரி. அதில் வந்து கலைமணி என்னை வந்து எனக்கு பிடிச்சது, மதுரை கலைமணி பப்புன் இருக்கார்ல தானே, ஒரு நாடகம் ஹரிச்சந்திரன் எட்டதில் கூட்டிட்டு போனார், வந்தேன் ஒரு இடையில நிப்பாட்டினார் வண்டியை, எல்லா பேர்த்துக்கும் 100 காசை கொடுத்தார், 100 200 கொடுத்தாரு, ஏய் போயிட்டு வாங்கடா அப்படின்னாரு.
திட்டு திட்டு எல்லாம் போனாங்க. எனக்கு கொடுத்து வெள்ளசாமி போயிட்டு வாப்பா அப்படின்னா இந்த சங்கதி காட்டிருக்குது நமக்கு சத்தியமாக அது தெரியாது. ஏன்னா எனக்கு வேணாம்னா அப்படி என்னப்பா அப்படின்னாரு. நமக்கு அந்த பழக்கமில்லை வேணாம் ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு. நாடக உலகத்தில் முத்து வெள்ளையை தொட்டு பாட்டு போட்டு நாடக உலகத்தில் வெளியே வந்து நீ வேணான்னு சொன்னது நீ ஒரு ஆள் என்ன வேலை சம்பளம் ஐயோ எனக்கு வேணாம் சாமி நீ மதுரையில் வந்து எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும் நான் பஸ்ஸுக்கு போகிறேன்னு வண்டியில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் சம்பளத்தை முறையாக கொடுத்து போங்க அப்படிங்கிற அந்த டீ வடை மற்ற மேல்படி விஷயங்கள் யார் யார் வேணுமோ அதையும் கொடுத்து இப்படி அனுப்புறவர்களும் நல்லா ஒரு பண்ணுறது பண்ணுறாங்க. சிலர் வந்து அப்படி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சம்பளம் நின்ன போதும் இப்போ உனக்கு 3000 ரூபா சம்பளம் எனக்கு 3000 ரூபா சம்பளம் இப்போ உண்மையை பெருமையை பேசக்கூடாது. அரிச்சந்திரா கூத்து வெளியே வந்ததுக்கு பிறகு தான் சார் நான் சம்பளமே வாங்கினேன். இல்லைன்னா 100 ரூபாய் கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு வருவேன் கேட்குறதும் இல்லை. சரி விடிய வரைக்கும் இங்கேருந்து மதுரையில் நகலமாமனை போட்டு வந்து 3000 ரூபா சம்பளம் கொடுப்பேன். புதுக்கோட்டையிலேருந்து காளிமுத்து மையப்பண்ணன் இவர்களை போட்டு வந்தால் அப்படி சரி நம்மளும் தான் விடிய வரைக்கும் கத்துறமே நம்மளும் ஒரு 3 ரூபா சம்பளம் கேட்போம் அப்படிங்கிறத கேட்டு 3 ரூபா 4 ரூபா அன்னைக்கு அவர் நம்ம சோழவெளிய மருமகாந்தான சுப்பிரமணியனம்மா 4500 லட்சுமிக்கு 4500 9 ரூபா பணம் கொடுத்தாரு. அண்ணே நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு வந்து நான் கேட்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும்மா லட்சுமி கேளுமா சம்பளம் எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்துடு நான் தான் அங்கே போய் நிற்கிறேன்ட்டு நான் வந்துடுவேன். சரி கொடுங்க ஏன்னா வண்டி 2 வண்டியில் இங்கேருந்து நம்ம போனோம் டூ வீலருக்கு பெட்ரோல் செலவு அவராக மனசார கொடுத்தாரு வச்சுங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தரமாக இருப்பார். அப்படி உண்டு இதில் முழுமையாக கொள்ளையடிக்கணும்னு கொள்ளையடிக்கிற கணக்கு அது அவன் வயிற்றுலேயே அடிச்சுட்டு போய் அந்த நாடக விடிய விடிய கத்துனவன் பாவம் அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டு அவன் குடும்பம் பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதே வருது. இப்போ விடி இல்லை ஊருக்காரங்கிட்டயாவது கொஞ்சம் அது நார்மலாக விலை கொடுத்தா போதும் அப்படின்னா அவங்ககிட்டயாவது கொஞ்சம் குறைச்சி பேசி நல்ல நல்ல பேர் வாங்கிட்டு வரலாம். அடுத்த வாட்டி நம்மளே போடுற மாதிரி ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இல்லை இப்போ அதுக்கு தான் நல்லா சொல்லுவேன். அப்படியே ஒரு என் மனசுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சாமிக்கு பொதுவாக நான் சொல்கிறேன் சம்பளம் போக ஒரு 2000-3000 காசு கூட இருந்தால் என் மனசு என்ன தோணும் தெரியுமா இருக்குது பாவம் நம்ம அப்படியே கொண்டு போனோம் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க கண்டிப்பாக நம்ம டீமை பயங்கள போகிற வர சொல்லுவோம். மணப்பாறை தெற்கால பக்கம் அந்த ஹோட்டலும் இருக்கும் கடை இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம டீமுக்கு அப்படியே கொடுத்துருனே தலைக்கு அவன் என்ன சிகரெட்டு பீடி டீ வடை கேட்குறது கொடுனே அப்படிங்க அவர் கொடுத்துருவார். ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மனசு ரிலாக்ஸ் ஆயிரும் கொஞ்சம் பால் கொஞ்சம் குறையாக கொடுத்தா கூட 100 ரூபாய் கொடுக்கும்போது மனசு மனசாகும் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ இப்போ கணக்கு 300-400 ரூபா அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் தான் எனக்கு மனசு நல்லாயிருக்கும். இது தாங்க என்னுடைய கணக்கு அதுதான் ஆண்டவ எனக்கு இன்னமும் முழங்கால் வலியாக இருந்தாலும் மூட்டி வலியாக இருந்தாலும் இன்னமும் ஊருக்காட்டு சோறு கொஞ்சம் விட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தலையெழுத்து யோகம். சரிங்க ஆமாம். அப்புறம் என்ன சார் நம்ம நிறைய பேசிட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம். சரி உங்களுடைய குருநாதர் யார் எப்போ பழகினீங்க? அந்த எங்கள் குருநாதர் வந்து சார் அந்த நாங்கள் நாடகம் படித்த வருஷம் தேதி அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. முத முத ஜெகதா இப்போ ஆறுமுகம்னு சொல்லி ஒரு ஆசிரியரை கூட்டியாந்தாங்க பாஸ்பத நாடகத்துக்கு. அவங்க வந்து பழைய சங்கரா சாமிகள் நாடகம் நிறைய ஆடுறவங்க அவங்க பாஸ்பதம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 30 நாள் ஒரு சம்பளத்தை பேசி அது படித்த அப்புறம் வெளி உலகத்துக்கு வந்தோம். அந்த பாசுபத நாடகம் அவருடைய ராசிக்கு வெளிவந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் நாடகமே வெளியில் போனது. இல்லைன்னா ஒரு 5-6 வருஷம் யாரும் நாடகத்துக்கு கூப்பிடல. நாடகம் படிச்சுட்டேன் யாரும் கூப்பிடவும் இல்லை நாடகத்துக்கு போகவும் இல்லை. ஏதோ உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மணப்பாறையில் சவர்ராஜுங்கிறவர் அங்கே தான் காலண்டர் போட்டிருப்போம். அவர் சங்கத்தில் ஒரு பொறுப்பாளர். அவர் தான் நம்மளை அந்த பக்கமே அறிமுகப்படுத்தி விட்டார். நாகப்பட்டினம் வேதாரணி வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் இந்த பக்கமெல்லாம் போய் ஆடிக்கிட்டு வந்தேன். கட்டபொம்மை நாடகத்துக்கு ஆசிரியர் யாருன்னா மணப்பாறையில் ஒரு பாய் ஒரு ஐயா இருந்தார் அந்த மாமன் ஆசிரியர். ஹரிச்சந்திராவுக்கு நாச்சிப்பட்டி பிச்சா கரூர் பக்கம் நாச்சிப்பட்டி பிச்சான்னு அவர் பெரிய ராஜபாட்டம் அப்பா. அவரை கூட்டியாந்து சாமியார் பட்டி தேவர் பாண்டி தேவர்னு சொல்லி அந்த ஐயா இது மேலே ஒரு குறி அவர் இங்கே ஒரு கத்து பிள்ளையே வளர்த்தார். ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வேலுசாமி இப்படி தானே பண்ணணும் உனக்கு ஒரு ஹரிச்சந்திர நாடகம் படிக்கணும்ப்பா அப்படின்னு வாத்தியார் செலவுலேருந்து எல்லாமே அவரை கூட்டியாந்து படிக்க வச்சு நாடகத்தை அரங்கேற்றவிழாவை கூட அவர் தான் முடிச்சு வச்சார். அவரெல்லாம் இருந்து இன்றைக்கி எனக்கு நான் என்ன வேணும்னாலும் நான் பயம் இல்லாமல் இருக்கிறேன். உதவி பண்ணுவார். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க நல்ல குடும்பம். அவர் ஒரு தெய்வ சிந்தனை உள்ள ஒரு பாவம் நல்லவர். மற்றது வந்து மார்க்கண்டையர் நாடகம் மணப்பாறையில் சத்தியவேலுன்னு ஒரு ராஜபாட்டு இருக்கார். அவர் பொருத்தமான ஆள்.
அவரு எதுவும் தர அவரும் இல்லை. அவரை கூட்டியாந்து ஒரு 10 நாள் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெட்டி இது சுரி அது எப்படி பாடுறதுன்னு கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நம்ம பொய் சொல்லக்கூடாது. நான் 32 ராகம் பாடுவேன், நான் அப்படி பெரிய ஆள் இப்படி பெரிய ஆள் சொல்லவே கூடாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், வந்து ராகம் என்ன ராகம்னு தெரிஞ்சு பாடாட்டி அவர் பெட்டியில் வாய்ச்சி ஓஹோ அப்படின்னு அந்த கணக்கை தொட்டுருவேன். அவர் சத்தியவலிங்கிற அவர் அந்த ராஜபாட்டை அந்தனே வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த நாடகத்துக்கு அப்புறம் பிறகு கொஞ்சம் அந்த சுதி மாதிரி கொஞ்சோண்டு தெரியும் பாடிடுவேன். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய அளவு கூட போய் பெட்டி வாசிக்கிறவங்கெல்லாம் புதுக்கோடை விஸ்வநாதனே ரத்னப்பா இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் தெரியல, மதுரையில் நம்ம கல்குடிக்கு ராமசாமி அண்ணே, அப்புறம் நம்ம இவர் மிருதங்க வாசிக்கிறாரில் அவங்ககிட்ட இம்பிலும் போயிட்டேன், விளாச்சி குளம் பக்கம் அவர் அந்த பேர் அது பேர் தான் வரமாட்டேங்குது மறந்துட்டேன். அப்படி இப்போ நல்லா வாசிக்க வேண்டிய ஆளுக்கு கூடலாம் போய் ஆடிட்டேன். அவங்க காலையில் சொல்லுவாங்க, பரவாயில்ல வெளிச்சம் நல்லா பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு நடந்துக்கிறோம். இவர் செல்வராஜன் தான் பொதுக்கூட சங்கத்தில் அவர் எல்லா பேர்த்தையும் விட கொஞ்சம் விவரம் கூட இருக்கு. அவர் சொல்லுவாங்க எல்லா பேருமே தூயதோர் முனிவர்னு நான் தொட்டேன். நான் அவர் தொட்டார் ராகத்தை பின்னாடி அவர் ஒரு இடம் வச்சார். அவ்வளோ ஒரு பொருத்தம் ஒரு சங்கதி அப்படி வச்சு விட்டார். ஆஹா இரடா அந்த பெட்டிக்கார் இப்படி பாடுறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்போ எனக்கு அன்றைக்கி தான் நம்ம புதுசு வேலுசாமி நாடகத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றேன்ட்டு சொல்லிட்டு அவர் வந்தார். பெட்டி கூட அங்கேருந்து எடுக்காமல் இங்கே வந்து அப்புறம் திரும்ப அடுத்த அடியை நான் தொழும்பொழுது அவர் எப்படி பண்ணி சாயல் விட்டார அந்த கணக்கிலேயே நான் விட்டேன். ஏ வேலுசாமி ஒரு ஆள் தாண்டான்னு காலையில் சொல்லிட்டு போயிட்டார் போவோம். அப்படி பெரிய பெரிய ஆளுக்கு நல்லா ராகம் தெரிஞ்சவங்க கூடலாம் ஏதோ ஆடிட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். மார்க்கண்டையருக்கு வந்து வாத்தியார் இல்லை, நோட்டு மட்டும் பாடம் எழுதி கொடுத்தாரு வீரமணி என்னை கைகாட்டி பக்கம். சரி, அப்புறம் போகும்போது வரும்போது லட்சுமியோட அவங்க ஒரு டீம் அந்த நாடகம் நிறையா கூத்தாடுவாங்க. அவங்க இப்படி இப்படின்னு அது ஒன்று கருத்தங்கள் சொல்லி கொடுப்பேன். அது அப்புறம் மற்றதுலேருந்து மகமாய் முத்தாளம்னு அது இதுன்னு வந்து சும்மா போகும்போது வரும்போதே பண்ணிட்டு போயிடறதா அது அவங்க நான் இதை சொல்கிறேன் இதை சொல்லு அப்படின்னு அதில் ஒன்றும் கஷ்டங்கள் இல்லை. அதுக்கு வாத்தியார் வந்து காத்தவராய நாடகம் முத்தாளம்மன் இதுக்கு அவர் நல்ல மனுஷன்தான் போவோம். காந்தி நகரில் பழனிசாமி அந்த அவர் தான் எனக்கு அது சொல்லி கொடுத்த ஆசிரியர். அவர் அவர் கொஞ்சம் ராசியான ஒரு நல்ல ஒரு பாவம். அந்த நாடகத்தை படித்ததுக்கப்புறம் நிறைய கூத்து அந்த கூத்து ஆனேன். அப்புறம் அந்த முழங்கால் வலி இப்படி ஆட வைக்க முடியாது இல்லையா முட்டி வலி அதே வேணான்ட்டு இப்போ ஹரிச்சந்திரன் சத்தியவான் பாசுபதான் மார்க்கண்டையர் இது மட்டும் எதை நின்றுக்கிட்டு பாடிக்கிட்டு பொறுமையாக பந்த போதஞ்சாமல் எனக்கு வேணாம் அந்த கூத்தெல்லாம் ஆடி இழப்பு முழங்கால் வலி முட்டி வலி அது வந்ததே காரணம் அதான் எனக்கு முழங்கால் வலி. ஒரு நாள் அந்த மேடையிலேருந்து கீழே தாண்டி இந்த கைகாட்சிக்கு அந்த பக்கம் ஏன் கீழே ஏன் தண்ணி பந்தத்தை படிச்சுக்கிட்டு சாமி வந்துருச்சுன்னா கீழே இறங்கி அங்கே ஒரு கருப்பசாமி ஆடணும் இங்கே இருந்து ஒரு சாமி போகணும் இல்லையா அப்படி தாண்டி குதிச்சுதான் சுருக்குன வகையில் சங்கத்துக்கிட்ட வந்து இறங்கி நடக்க முடியல கால் இங்கே செப்பி பரட்டி முடிச்சிட்டேன். அன்னைக்கு முழங்கால் வலி வந்தால் தான் சார் இன்னும் பண்ணுது. இதில் இன்னொரு கருத்து அது மோட்டார் ஓடும். இதில் இன்னொரு கருத்து சார் அது நம்மளாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி அது ஒன்றும் சொல்கிற மாதிரியும் கூட வந்துடுது. இப்போ நம்ம நாடக கலைஞர்களே வந்து ஊர் மக்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாதையை காட்டி விடுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நம்ம போகிறது வயிற்று குழப்புக்கு நாடகம். ஏன் அக்கினியில் இறங்க சொல்கிறாங்க நெருப்பில் எதுக்கு இறங்குறாங்கன்னு இறங்கலாமா நம்ம இறங்கக்கூடாது இல்லையா என்னென்னமோ விரதம் இருந்து பக்தியாக இருந்து சாமி வந்து வாக்கு சொல்லி அருவா கத்தியில் நின்று போகிற பூசாரி தான் அதில் இறங்க முடியும். நீ அக்னியில் தான் இறங்கணும்னு சொல்லி நெருப்பு நாடகம் அடைக்கு முன்னாடி இவ்வளவு கட்டையை அடைக்க துக்கு துக்குன்னு எரியுது. நான் என்ன அப்படி நெருப்பு ஏதோ பொங்க வைக்கிறதுக்கு தான் இல்லை இப்போவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் கூப்பிட்டு தம்பி என்னடா நெருப்பு எரியுது நானே நம்ம கருப்பு சாமி இறங்குறதுக்கு தான் அப்படி என்னப்பா அப்படி சொல்லி எனக்கு அப்போவே மனசுக்கு திக்கி இருந்துச்சு. சரிப்பா கருப்பசாமி வந்து அக்கினியில் இறங்கணும்னு சொன்னது ஊருக்காரவங்களாம் நீங்களாப்பா அப்படின்னு அது தெரியலங்கண்ணா ஏஜெண்டா கேட்ட தெரியும்னு சொன்னால் எங்கள் நாடகரப்பாய் ஒருத்தேன் கூப்பிட்ற ஏஜெண்டான்னு என்ன இங்கே வாங்க நான் பிள்ளை குட்டிக்கிற மனுஷன் எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது அக்கினியில் வந்து அந்த அந்த ஒரு சீனுக்கு மட்டும் நீங்கள் போய் இறங்கி போங்க மற்றது பூரா மேடையிலேருந்து நான் பாடிக்கிறேன் அப்படின்னு ஆள் அப்படியே திகச்சு போயிட்டார். நாங்கள் வர்றது வயிற்று குழப்புக்கு ஏதோ கூத்தாட்டம் எங்களுக்கு தெரிஞ்சதை எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை நான் படிச்சுட்டு போகிறோம். நெருப்பில் இருக்கிறான்னு சொன்னால்
இது என்னையா இது அப்படின்னு அப்புறம் அதோட ஆள் குத்தி போயிட்டேன். அப்புறம் ஒன்று கணக்கு என்ன, கருவூர் பக்கம்தான் சார்ந்த நாடகமெல்லாம் இப்போ முதல் ஏற்பாடாகி வரும். இங்கிட்டு வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிக்கிறவங்க நம்மளால் தலையில் முத்தாளம்மன் நாடகத்துக்கு தலையில் பொங்க வைக்கணுடாங்க நம்மளால். அதில் ஒரு ஊரில் போய் தலையில் பொங்க வைக்கடா பிடிக்கிறாரு. என்னத்தை சொல்லுவேன், இப்படியெல்லாம் பண்ணி ஒருத்த நிலையிலேயே வச்சு அதெல்லாம் வைக்கிறது இல்லை. இல்லை இப்போ நான் எனக்கிட்ட சொன்னவங்களால அப்படின்னு வைக்க மாட்டேன். அப்படி வைக்கணும்னா உங்கள் ஊருக்குள்ளே யாரும் தெய்வ பக்தியாக இருக்கிறார்களோ அவங்கள வந்து உட்கார வைங்க, நாங்கள் தலையில் பொங்க வச்சு விட்டு நாடகத்தை ஆடிக்கிட்டு வந்துடுறோம். நாங்கள் நாடகம் தான் ஆட முடியும், தெரிஞ்ச பாட்டை தான் பாட முடியும். தலையில் பொங்க வைக்கிறது, தலைமையில் தேங்காய் உடைக்கிறது, நெருப்பில் இறங்குறதுக்கெல்லாம் ஆண்டவங்களை கொண்டாடலப்பா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அது ஒரு செத்தே போயிட்டாலும் தெரியும் அந்த மண்ணெண்ணு உள்ளறையும் சார். இந்த பணம் பக்கம்தான் அவர் முடிஞ்சு போனாருன்னு சொன்னாங்க. அவர் பாவம் நல்ல மனுஷன் தான், தலையில் அவர் தலையில பொங்க வச்சு விட்டு என்ன ஒரு துணியோ என்னத்தை போட்டு பிடிச்சி சுற்றிடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, தலையில் ஒரு சாக்கை நினச்சி போட்டுருவோம், போட்டு அதுக்கு மேலே சட்டியில் அரிசியை போட்டு இது பண்ணி இந்த தீப்பெட்டி மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சிடுறது. கால் மணி நேரம் அரை மணி நேரம் திக்கு திக்கு திக்குன்னு எரியும். அப்படியுமா பண்ணி அது என்னமோ பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டு இறங்க தெளிச்சு ஹீட்டு ஏறி அந்த எண்ணெய் போய் மண்டையில் சார்ந்து அவருக்கு சரியில்லாமல் போச்சு. நம்ம நிலைமை இருக்கிறதுக்கு நம்ம போயெல்லாம் நம்ம தலையில் பொங்க வைக்கிறது இதெல்லாம் யாருக்கு சார் பண்ணுறது? ஆனால் அது வந்து நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட பழக்கமாக தானே இருக்கணும். நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட பழக்கம் தான் இந்த அக்னியில் இறங்கிறது, இந்த தலையில் பொங்க வைக்கிறது, தலைமையில் தேங்காய் உடைக்கிறோம்னு சொல்கிறது போல நம்ம கலைஞர்கள் பண்ணிவிட்ட வேலை, நம்ம நாடக நடிகர்கள் பண்ணிவிட்ட வேலை, ஊருக்காரவங்க கூட பண்ணலை. இது ஒவ்வொன்றும் நம்மளாக எதுக்கு கெடுத்துக்கணும், நம்ம பொழைக்கிற வழியை தானே பார்க்கணும். இது வந்து மதுரை புதுக்கோட்டை காரைக்குடி திண்டுக்கல் அவங்களை கூட நம்ம பண்ண மாட்டாங்க. இதுலேருந்து இங்கிட்டு உள்ளது பூரா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான்லாம் அதுலேருந்து அந்த குட்டி வளர்ந்துட்டேன். அப்படியெல்லாம் போய் சம்பாரித்து கரூர் சங்கத்துக்கிட்ட வந்து நிற்கிறேன் பஸ்ஸுக்கு. வயசு பயம் நல்ல ஒரு செவ்வதெல்லாம் நல்ல பயம், இப்படிமா இப்படிமான்னு ஒண்டிட்டு வந்தேன். ஏ தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு, ஆ ஐயா வணக்கம் என்னங்க சாப்பிடுங்க, என்ன சாமி நமக்கு நொண்டிட்டு வர காலில் விழுந்துட்டியாடா அப்படின்னு. நேற்று ராத்திரி ஒரு மகமாய்க்கு போய் அக்கினியில் இறங்கினப்பா, இங்கே பாரு பூரா இங்கே பூரா தோல் உறிஞ்சிட்டு வந்துருச்சுன்னு. எங்கடா பார்ப்போம் அப்படின்னு, இங்கே வரைக்கும் இந்த குப்பளம் குப்பளமாக பூரா தோல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, நடக்க முடியாமல் வர்றேன். நம்ம போகிறது ஒரு வேலை இப்படியெல்லாம் பண்ணலாமா, இது வந்து நம்ம தவறுகள், அது அது பண்ணக்கூடாது சார். சரி அப்புறம் என்ன கே சரிங்க, நிறைய பேசிட்டோம், நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரிங்க சார், வேறு ஏதாவது சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள், நன்றி சொல்லி முடிச்சிடும். சரி முடிச்சிடும் சார். சரிங்க, நன்றி. இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு இந்த நேர்காணல் தந்தமைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நினைச்சார்ந்து. நன்றி.